நம்ம கிளாஸ்ல சில்க் சாரிக்கு ஏத்த மாதிரி வந்து ஒரு பிளவுஸ் டிசைன் வந்து நம்ம தைக்க போறோம். இந்த சாரிக்கு வந்து பிளவுஸ் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. இது சேம் வந்து பார்டர் மட்டும் தான் இருக்கு. சாரி கலரும் பிளவுஸ் கலர் எல்லாமே சேம் ஒரே கலர் தான். அதனால இந்த பார்டர் மட்டும் வச்சு நம்ம இந்த பிளவுஸ்க்கு ஏற்ற மாதிரி எப்படி வந்து பார்க்கறதுக்கு நீட்டாகவும் போடும்போது சூப்பராகவும் இருக்கிற மாதிரி வந்து ஒரு பிளவுஸ் டிசைன் வந்து நம்ம தைக்க போகிறோம். போன வீடியோவில் வந்து நார்மல் பிளவுஸ் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் போட்டிருக்கேன். நீங்கள் புதுசாக கற்றுக்கணும் இருந்தாலும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தாலும் நீங்கள் அந்த வீடியோவை போய் பண்ணி பாருங்கள். அது வந்து நான் உங்களுக்கு நல்லா புரிகிற மாதிரி சொல்லி கொடுத்துருக்கேன். அதனால் அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் தைச்சி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த கிளாஸில் வந்து நம்ம பிளவுஸ் டிசைன் வந்து தைக்கலாம். இப்போ இந்த பிளாக் மட்டும் நான் தனியாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இதுக்கேற்ற மாதிரி வந்து லைனிங் வந்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ இந்த லைனிங் கிளாத்தில் வந்து பேக் அகலமும் பேக்கோட லென்த்தும் ஹாம் போலும் எல்லாமே வந்து நெக்கோட அகலும் எல்லாமே வந்து நான் மார்க் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ இதில் நம்மளுக்கு எந்த மாதிரி நெக் டிசைன் வேணுமோ அந்த நெக் டிசைன் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நெக்கோட லென்த்து வந்து 8 இன்ச் அளவுக்கு வச்சுக்கிறேன். நெக்கோட அகலம் வந்து 2.25 இன்ச் அளவுக்கு வந்து நான் வச்சு எடுத்துருக்கேன். இப்போ இது எப்போ போல் வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி வந்து நம்ம மார்க் பண்ணிடலாம் பாருங்கள். இப்போ இந்த மாதிரி வந்து நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதுக்கு கீழே வந்து ஒரு 3 இன்ச் அளவுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு மார்க் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு இதில் வந்து நெக்கோட டிசைன் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு வந்து ஒரு டிசைன் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த நெக்கு நம்ம இந்த அளவுக்கு மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இதில் வந்து ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு மார்க் பண்ணிடலாம். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிவிட்டு இந்த லைன் நம்ம போட்டிருக்கோம் பாருங்கள், அந்த லைனுக்கு வெளியில் வந்து இன்னொரு லைன் வந்து போட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள். இப்போ இந்த அளவுக்கு வந்து நான் மார்க் பண்ணிட்டேன். மார்க் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே வந்து இந்த அளவு வருது பாருங்கள். இந்த அளவு வந்து நான் வந்து பெண்ட் பண்ணி இங்கே கார்னர்லேருந்து பெண்ட் பண்ணிக்கிட்டு பாருங்கள். இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு வளைவு வந்து நான் போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ சென்டர் வந்து ஒரு லைன் வந்து நம்ம சென்டர் நெக்கு மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அந்த நெக்லேருந்து ஒரு வளைவு வந்து நான் போட்டுடுறேன் பாருங்கள். இப்போ இந்த மாதிரி வந்து நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ வெளி சைடு வந்து ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணோம். உள் சைடு வந்து அந்த நெக் அளவுக்கு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிட்டோம். இப்போ இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணும்போது வெளி சைடு நெக் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு வந்து வெளி சைடு நெக்கு வந்து நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ உள்ளே வந்து 2 பெண்டாக வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அந்த பெண்ட் சைடு வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள். இப்போ இந்த அளவுக்கு வந்து இந்த பெண்டு வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ உள் சைடு வர இந்த நெக்கும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் ஒரு 3 பிட்டாக வந்து இதை வந்து நான் தனித்தனியாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த டிசைன் வந்து நம்ம பேட்ச் ஒர்க் தான் பண்ணுறோம். இந்த பேட்ச் ஒர்க் வந்து இப்போ நான் பேப்பர் கேன்வாஸ் இல்லாமல் நம்ம இந்த பேட்ச் ஒர்க் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். பேட்ச் ஒர்க்குக்கு வந்து பேப்பர் கேன்வாஸ் வந்து நான் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. வெறும் லைனிங் மட்டுமே வச்சுட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி பார்டர் வச்சுட்டு யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நிறைய பேர் வந்து பேப்பர் கேன்வாஸ் இல்லாமல் வந்து டிசைன் வந்து கேட்டிருந்தீங்க. அதனால் பேப்பர் கேன்வாஸ் இல்லாமல் ஒரு பேட்ச் ஒர்க் வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இப்போ இந்த பிளவுஸ் ரெடி பண்ணி வச்சுக்கோம் பாருங்கள். இதை நான் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இந்த பிட்டு வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். இதுக்காக வந்து நான் இந்த மாதிரி வந்து லைனிங் கிளாத் வந்து 2 பிட்டாக நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது 2 சைடு இருக்கிறதுனால இதுவும் வந்து 2 பிட்டாக இருக்கும். அதுக்காக நான் 2 பிட்டு எடுத்து வச்சுக்கிட்டு இதை வந்து நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ மேலே வந்து ஈவனாக வர மாதிரி வச்சுட்டேன். இப்போ இந்த அளவுக்கு வந்து ஈவனாக வச்சுட்டு இதை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள் இப்போ இந்த லைனிங் கிளாத்தில் வந்து நான் இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ சைடில் மட்டும் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ரா கிளாத் நான் விட்டுருக்கேன் இதை நம்ம அடித்து தைக்கிறதுக்காக. இப்போ சென்டர் பிட்டும் அதே மாதிரி வந்து நான் வந்து இந்த மாதிரி வந்து கிளாத் எடுத்து வச்சுருக்கேன். இந்த சென்டர் பிட்டுக்கும் வந்து நான் இந்த கிளாத் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இங்கே வந்து மேலே வந்து ஈவனாக வர மாதிரி கட் பண்ணிடலாம். இப்போ சைட்லேயும் வந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ரா வர மாதிரி கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கீழே பாட்டத்துலேயும் வந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு வர மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த மாதிரி வந்து இதையும் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டோம். நான் இது வெறும் லைனிங் கிளாத்தில் மட்டுமே வச்சு கட் பண்ணி எடுக்கிறேன். பேப்பர் கேன்வாஸ் வந்து நான் யூஸ் பண்ணலை. இப்போ இது 2 பிட்டும் வந்துமே நம்ம தனித்தனியாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ இதை வந்து நம்ம பார்டர் வச்சுட்டு தச்சு எடுத்துக்கலாம். பிளவுஸோட பார்டர் வந்து நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் டிசைன் பண்ணுறதுக்காக மட்டும். இப்போ இதில் வந்து நம்ம இந்த 2 பிட்டு வச்சுருக்கோம் பாருங்கள்.
இந்த அளவுக்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பிட் அளவுக்கு இப்போ இது ரெண்டு சைடு வேணும் இல்லைங்களா, அதனால் ரெண்டு பிட்டாக வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம கிளாத் வச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்க இப்போ இந்த மாதிரி வந்து இந்த கிளாத்து வந்து பார்டர் வந்து ரெண்டு சைடுமே வச்சுட்டு இந்த கிளாத்து வச்சுட்டு நான் இதை தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ ரெண்டு பிட்டுமே வந்து அந்த நான் லைனிங் கிளாத் அளவுக்கு தச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் ஈவனாக. இப்போ அந்த லைனிங் கிளாத் அளவுக்கு நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். பாருங்கள் இப்போ இந்த மாதிரி வந்து நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி வந்து இன்னொரு பிட்டும் வந்து நம்ம கட் பண்ணிடலாம். பாருங்கள் இந்த மாதிரி வந்து ரெண்டு சைடு பிட்டுமே வந்து நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். எடுத்துக்கிட்டு இப்போ இந்த ப்ளவுஸ் கிளாத்தும் லைனிங் கிளாத்தும் ரெண்டும் ஒன்றா வச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து நான் நெக்கு வரைக்கும் தச்சு எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு. இப்போ லைனிங் கிளாத்தும் ப்ளவுஸ் கிளாத்தும் இந்த மாதிரி வச்சுருக்கேன். வச்சுட்டு இதை வந்து நெக்கு வரைக்கும் தச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு வந்து தச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து இந்த லைனிங் கிளாத் அளவுக்கு கட் பண்ணிடலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எப்பவும் போல் வந்து நம்ம இந்த நெக்கு ஓரமாக வந்து லைட்டாக கட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி இந்த அளவுக்கு லைட்டாக கட் பண்ணிவிட்டு இந்த பின் பண்ணியிருக்கோம் பாருங்கள், இதை நம்ம எடுத்து விட்டுக்கலாம். எடுத்துகிட்டு இப்போ இந்த கிளாத் இருக்குது பாருங்கள் லைனிங் கிளாத்து, அது வந்து நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு நம்ம உள் சைடு திருப்பிட்டு நம்ம நெக் ஓரத்தில் வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு வந்து நான் எந்த கிளாத்துமே கொடுக்காமல் வெறும் லைனிங் கிளாத் மட்டுமே வச்சுட்டு இந்த நெக்கை வந்து நான் ஃபினிஷ் பண்ணி திருப்பி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி திருப்பி எடுத்துக்கிட்டு இந்த நெக் ஓரத்தில் வந்து நான் ஒரு தையல் போட்டு எடுத்துடுறேன். பாருங்கள் இப்போ இந்த நெக்கு வரைக்கும் நான் இந்த மாதிரி தச்சு வந்து ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நெக்கு பாருங்கள் எவ்வளோ நீட்டாக ஈவனாக வந்து நம்மளுக்கு வந்திருக்கு. நம்ம எந்த மாதிரி கட் பண்ணுமோ அதே மாதிரி நெக்கு வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இப்போ இந்த லைனிங் கிளாத்தும் ப்ளவுஸ் கிளாத்தும் ரெண்டும் ஒன்றா வச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ ரெண்டு கிளாத்துமே வந்து ஒன்றா தையல் போட்டுட்டு அந்த எக்ஸ்ட்ரா வர கிளாத்தை நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். பாருங்கள் இப்போ இந்த மாதிரி வந்து நான் இதை வந்து பேக் வந்து தச்சு ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ பாருங்கள் இந்த நான் ப்ளவுஸ் கிளாத் வந்து கொஞ்சம் நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி இந்த ப்ளவுஸ் கிளாத்தில் வந்து இந்த சென்டர் பிட்டு நம்ம கட் பண்ணியிருந்தோம் பாருங்கள், அந்த பிட்டு வச்சு தச்சு எடுத்துக்கலாம். இப்போ நெக்கு வரைக்கும் நான் ஒரு கைடு அளவுக்கு தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி வந்து நெக்கு ஓரத்தில் வந்து நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இந்த லைனிங் கிளாத் வந்து நான் ரெண்டு லேயரும் வச்சுருக்கேன். ஏன்னா கொஞ்சம் திக்னஸாக வேணுன்றதுக்காக நான் ரெண்டு லேயரில் லைனிங் வச்சுருக்கேன். இப்போ பேப்பர் கேன்வாஸ் அப்படின்னும் போது நல்லா நம்மளுக்கு ஸ்டிப்பாக இருக்கும். இப்போ அந்த பேப்பர் கேன்வாஸ் இல்லாமல் தைக்கும் போது லைனிங் கிளாத்தே வந்து நம்ம கொஞ்சம் திக்னஸாக எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி தச்சு எடுத்துக்கலாம். இப்போ நெக்கு வரைக்கும் நான் தச்சு எடுத்துட்டேன். இப்போ வந்து மேலே வந்து உள் சைடு வந்து கிளாத்தை திருப்பிட்டு மேல் சைடு வந்து ஓரமாக தையல் போட்டுடலாம். இப்போ பாருங்கள் இது நெக்கு வரைக்கும் நான் இந்த மாதிரி தச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ எக்ஸ்ட்ரா கிளாத்து வந்து இருக்குது பாருங்கள், அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி தையல் போட்டு இப்போ இந்த சென்டர் பிட்டு வந்து இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இந்த சென்டர் பிட்டுகள் இந்த நெக்கு நம்ம தச்சுருக்கோம் பாருங்கள், அந்த நெக்குக்கு மேலே வந்து நான் கோல்டு கலரில் வந்து லேஸ் எடுத்துருக்கேன். இந்த லேஸ் வச்சுட்டு நான் தச்சு எடுத்துக்க போகிறேன்.
பாருங்கள் இந்த சென்டர் மட்டும் அந்த நெக்குக்கு நான் இந்த மாதிரி வந்து லேஸ் கொடுத்து தச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த பார்டர் வச்சு ரெண்டு சைடும் வந்து நம்ம தச்சுருக்கோம் பாருங்கள். இதுக்கு வந்து நம்ம பைப்பிங் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ பைப்பிங் தைக்கிறதுக்காக நான் சேம் வந்து இதே கலரில் வந்து கிளாத் இந்த மாதிரி கிராஸ் பீஸ் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நம்ம பைப்பிங் தைக்கிறதுக்காக ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள் இப்போ இந்த சைடு ஒரு பெண்டு வருது பாருங்கள். அந்த பெண்டு சைடு வந்து நான் பைப்பிங் கொடுத்து தச்சு எடுத்துக்கிறேன். இப்போ இன்னொரு சைடும் அதே மாதிரி அந்த பெண்டு சைடு வந்து தையல் போட்டுடலாம். இப்போ ரெண்டு சைடுமே வந்து தையல் போட்டு எடுத்துக்கிட்டு நம்மளுக்கு எந்த அளவுக்கு இது வந்து பைப்பிங் வேணுமோ அந்த அளவுக்கு பைப்பிங் தச்சு எடுத்துக்கலாம். ரெண்டு சைடுமே வந்து இந்த மாதிரி வந்து பைப்பிங் கொடுத்து நான் ஃபினிஷ் பண்ணி எடுத்துருக்கேன் பாருங்கள். இதில் வந்து நம்ம இந்த ப்ளவுஸ் கிளாத் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். இந்த ப்ளவுஸ் கிளாத்தில் வச்சுட்டு நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த ப்ளவுஸ் கிளாத்தில் வந்து நம்ம இந்த மாதிரி வந்து வச்சுட்டு தையல் போட்டுடலாம். இப்போ இதை வந்து நம்ம 1.5 இன்ச் அளவுக்கு வந்து கட் பண்ண பாருங்கள். அந்த 1.5 இன்ச் அளவுக்கு இருக்குது அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கிட்டு இதை வந்து நம்ம தையல் போட்டுக்கலாம். இல்லை கொஞ்சம் உள்ள பாருங்கள். இப்போ இந்த மாதிரி வந்து தச்சு எடுத்துக்கிட்டோம். அதே மாதிரி வந்து ஆப்போசிட் சைடும் வந்து நம்ம தச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் இப்போ இந்த மாதிரி வந்து ரெண்டு சைடுமே வந்து நான் வச்சு இதை தையல் போட்டு எடுத்துக்கிட்டேன். சென்டர் பீட்டை வச்சுட்டு நம்ம தையல் போட்டுடலாம். இப்போ சென்டர் பீட்டை வந்து நம்ம இந்த அளவுக்கு ஈவனாக வச்சுக்கிட்டோம். நான் ஒன் சைடு வந்து இதை பின் பண்ணி எடுத்துடுறேன். இப்போ இன்னொரு சைடு வந்து நம்ம இந்த மாதிரி ஈவனாக வச்சுக்கிட்டு இதை தையல் போட்டுக்கலாம். பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு வந்து நான் தச்சு இதை ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம எப்பவுமே வந்து இந்த கார்னர் சைடில் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வந்து குறுக்கு அடிச்சிடலாம். அப்போ தான் வந்து நம்ம போடும்போது அதை வந்து பிரியாமல் இருக்கும். நல்லா குறுக்கு அடிச்சிட்டோம்னா இதெல்லாம் பிரிஞ்சு வராமல் இருக்கும். இந்த நெக்கு ஓரத்தில் வந்து நான் லேஸ் வச்சு தச்சு எடுத்துக்கிறேன். பாருங்கள் இப்போ இந்த லேஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். இந்த லேஸ் வச்சுட்டு நம்ம தச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த லேஸ் வைக்கும்போது வந்து லைட்டாக வந்து நம்மளுக்கு அந்த ப்ளூ கலர் வந்து ஒரு பைப்பிங் மாதிரி வச்சுட்டு அதுக்கு பக்கத்துலேயே வச்சு தையல் போட்டுடலாம். பாருங்கள் இப்போ இந்த லேஸ் வச்சுட்டு நான் இந்த நெக்கை வந்து ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதுக்கு தேவையான பேக் டாட் வந்து நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ கீழே பாட்டத்தில் வந்து நான் இந்த மாதிரி வந்து லைனிங் கிளாத் எடுத்துருக்கேன். இந்த லைனிங் கிளாத் வச்சுட்டு நம்ம தச்சு ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் இப்போ இந்த பாட்டம் வந்து நம்ம தச்சு ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ இந்த ப்ளவுஸ் பேக்கும் வந்து நம்ம தச்சு எடுத்துக்கிட்டோம். ப்ளவுஸ் நெக்கோட டிசைன் வந்து நம்ம தச்சு முடிச்சிட்டோம். இது வந்து பேப்பர் கேன்வாஸ் இல்லாமல் நம்ம வந்து தச்சுருக்கோம். பார்டர் மட்டும் வச்சு ரொம்ப சீக்கிரமாக முடிக்கிற மாதிரியும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கிற மாதிரியும் ஒரு ப்ளவுஸ் டிசைன் வந்து நம்ம தச்சுருக்கோம். பாருங்கள் இந்த பார்டர் வச்சுட்டு நம்ம தைக்கும் போது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பளிச்சுன்னு இருக்குது அப்படின்னு. சிம்பிளாக வந்து பார்டர் மட்டுமே வச்சுட்டு ஒரே ஒரு சிங்கிள் லேஸ் மட்டும்தான் வச்சுருக்கோம். அந்த லேஸுக்கும் இந்த பார்டருக்குமே அந்த கலருக்குமே வந்து நல்லா இந்த ப்ளவுஸ் டிசைன் வந்து நல்லா எடுத்து கொடுக்குது நம்மளுக்கு. இப்போ சென்டரில் பேட்ச் வந்து அதே மாதிரி கோல்டு கலரில் வந்து சின்னதாக ஒரு பேட்ச் நான் வச்சுருக்கேன். அந்த பேட்சும் பாருங்கள் பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கு. ஒரு ஃப்ளவர் மாதிரி அழகாக இருக்குது. இப்போ இந்த ப்ளவுஸ் டிசைன் வந்து ரொம்ப சீக்கிரமாக முடிகிற மாதிரி பேப்பர் கேன்வாஸ் எல்லாமே நம்ம ப்ளவுஸ் டிசைன் வந்து தச்சிட்டோம். நீங்களும் இந்த மாதிரி வந்து தச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் வந்து நான் நிறைய போட்டிருக்கேன். நீங்கள் அதை பார்த்து தச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து ப்ளவுஸ் கட்டிங் ஸ்டிச்சிங் வீடியோ கூட நான் போட்டிருக்கேன். அதையும் பார்த்து நீங்கள் தச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை வந்து பார்த்துட்டு நீங்கள் மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து நீங்கள் தைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.